ஓலையோட சைடு வாகெல்லாம் வெட்டுறாங்க. வெட்டிட்டு அந்த ஓலையோட காம்பு இருக்கும்ல, அந்த காம்புலயே வந்துட்டு ரெண்டு பக்கம் கிழிச்சு விட்டா நார் மாதிரி வருது. அதை வச்சுதான் வந்து ஓலையே கட்டுறாங்க. தனியா எதுவும் கயிறு யூஸ் பண்றது இல்ல. இந்த இடத்தோட பியூட்டியே பாத்தீங்கன்னா அடிக்கடி மழை பெய்யறதுதான். எப்ப மழை பெய்யும்னு நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. மழை வந்துச்சுன்னா ஒர்க்கை ஸ்டாப் பண்றாங்க கொஞ்ச நேரம். சின்ன மழையா இருந்தா மழையிலயும் வேலை பார்த்துட்டே தான் இருக்காங்க. இந்த இடத்தோட பியூட்டியே பார்த்தீங்கன்னா அடிக்கடி மழை பெய்யறதுதான். எப்போ மழை பெய்யும்னு நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. மழை வந்துச்சுன்னா ஒர்க்கை ஸ்டாப் பண்ணுறாங்க கொஞ்ச நேரம். சின்ன மழையாக இருந்தால் மழையிலையும் வேலை பார்த்துட்டே தான் இருக்காங்க. ஓலையோட சைடு வாகெல்லாம் வெட்டுறாங்க. வெட்டிட்டு அந்த ஓலையோட காம்பு இருக்கும்ல, அந்த காம்புலேயே வந்துட்டு ரெண்டு பக்கம் கிழிச்சு விட்டால் நார் மாதிரி வருது. அதை வச்சு தான் வந்து ஓலையே கட்டுறாங்க. தனியாக எதுவும் கயிறு யூஸ் பண்ணுறது இல்லை. 2000 ஓலையை வந்து மூணு பார்ட்டாக பிரித்து இந்த மாதிரி வந்து வட்டக்குந்தான் போட்டு வச்சாங்க. வட்டக்குந்தான்னா அட்டி போடுறது தான், ஒன்று மேலே ஒன்று அடிக்க வச்சுருப்பாங்க. ஸோ மழை பெஞ்சதுன்னா மேலே இருக்குது மட்டும் நினையும், உள்ளே இருக்க ஓலையெல்லாம் நனையாது. மேக்ஸிமம் ஹெவியான மழை பெஞ்சும் நனையாமல் இருக்குது. பட் நனைஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா நேற்று பெஞ்ச மழையில் இதெல்லாம் எப்படி நனைஞ்சிருக்கு பாருங்கள். இதெல்லாம் இப்போ ஒரு நாள் நனைஞ்சாலும் மேலாப்பில் நனைஞ்சது அப்படின்னா இமீடியட்டாக இந்த மாதிரி நவுத்து போயிடும். ஸோ அதுக்காக தான் அந்த காலத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு முறையை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த ஓலை எடுத்தோம்னா இப்படி தான் இருக்கும். இந்த ஓலையோட ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா அந்த பிசிறு இருக்கும். பிசிறு என்ன ப்ராசஸ் பண்ணுறது? பிசிறு எடுத்துகிட்டு நார் கிழிச்சு கொடுக்கணும். அந்த ஓலையோட ரெண்டு சைடு இருக்க பிசுரை ஃபஸ்ட்டு எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு ரெண்டாவது நார் எடுக்கணும். எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமா? நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கயிறை காட்டிலே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதாவது இந்த ஓலையை வச்சே வந்து நார்லேயே அதை காம்பு வச்சே நார்லேயே கட்டி நார் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இது மேலே வச்சு அடுக்கும்போது இதை வச்சே வந்து முடி போட்டுருவாங்க, கட்டிடுறது. ஸோ இதை வந்து எப்படி கட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம மேலே போய் பார்த்தா தெரியும். ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக ஒர்க் முடிஞ்சுது. இந்த பக்கம் ஒரு பாதி வேலையை முடிச்சிட்டாங்க. ஸோ மலையிலே வேலை பார்க்குறனால வந்துட்டு வேலை ரொம்பவே ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த பார்ட் இன்றைக்கி முடிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அந்த சைடு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஓலையை வந்து குத்தி குத்தி எடுத்து கொடுக்குறாப்புல. ஸோ இங்கே பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் கையிலேயே கொடுத்துடலாம். இதை வந்துட்டு இப்படி தான் எடுத்து கொடுக்க முடியும். இந்த எஜ்ஜு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, அதனால் அந்த எஜ்ஜு வச்சு ஒரு குத்து. அந்த பண ஓலையிலே இருக்க நார் தான், பண நாரை வச்சு அப்படியே கட்டிடுறாங்க. ஸோ எப்படி கட்டுறாங்க அப்படிங்கிறத இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ரெண்டு பக்கம் வாட்டமாக இழுத்து இப்போ சுற்றுவார் பாருங்கள். மேலே இருக்கவர் வந்து ஓலையை அடுக்கிட்டு இழுத்து கொடுப்பாப்புல. அதே நாரை வச்சு ட்விஸ்ட் பண்ணுறாரு. ட்விஸ்ட் பண்ணி அந்த நாரோட கேப்லேயும் சொருகி மாட்டிடுறாரு. இல்லை பழனி என்ன சொல்லிட்டாரு, ஓனரோட நின்றுட்டே தான் வேலை பார்ப்பாரு, ஆனால் நான் படுத்துகிட்டே வேலை பார்ப்பேன். அந்த கேரக்டர் தான் எப்படி வேலை வாங்குறாரு. ஸோ இந்த சைடு பார்த்தா ஒரு 70% முடிஞ்சிருச்சு. 1, 2, 3, 4 இன்னொரு 4 வருஷம் வைக்கணும். 4 வருஷம் வச்சா முடிஞ்சுது. ஆனால் 4 வருஷம் வைக்கிறதுக்கு நம்மகிட்ட மட்டை இல்லை. நாளைக்கு வந்தால் தான். ஸோ அதாவது 10th ஓலைகள்லாம் வந்துட்டு இப்போ தான் புளியம்பட்டியிலேருந்து வந்தது. 8:30 சரியான மழை இல்லையா, அதனால் வந்து அவங்களும் அங்கங்கே நின்று தான் வந்திருக்காங்க. இங்கே வந்து சேரும்போது மணி 7:15 ஆகிடுச்சு. ஸோ நம்ம காட்டுக்குள்ளே வரும்போது வண்டி உள்ளே மாட்டிக்கிச்சு. ஸோ அதனால் எந்த இடத்துல மாட்டிச்சோ அதே இடத்துல வந்து எல்லாருமே ஓலைகளை இறக்கிட்டுருக்காங்க. திரும்ப ஒரு டிராக்டர் வர சொல்லி தான் வந்து வண்டியை வெளியெடுத்தணும். கிட்டத்தட்ட நான் 4 வீலுமே உள்ளே போயிடுச்சு. இந்த இடத்துல இறக்கிட்டுருக்காங்க, உங்களுக்கு கிளியராக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ டைம் பீயிங் எந்த இடத்துல வண்டி நின்றுச்சோ அங்கேயே வந்து இறக்கிட்டுருக்காங்க. மெயினாக இந்த ஃப்ரண்ட் வீலு ஃபார்வேர்டு வர 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 உள்ளே போயிட்டே இருந்துச்சு. பின்னாடி வீலும் உள்ளே போயிடுச்சு. கட்டையெல்லாம் போட்டு நகர்த்தி பார்த்தோம், ட்ரை பண்ணோம், முடியல. பின்னாடி வரைக்கும் லோடு ஏற்றிட்டு வந்தனால பின்னாடி வந்து நமக்கு புஷ் பண்ணுறக்கும் வழியெல்லாம் போயிடுச்சு. அது போக இந்த பக்கம் நமக்கு இந்த ரைட் சைடு இங்கே மாப்பிள இங்கிட்டாடி இந்த பக்கம் ஒரு நமக்கு ஒரு பள்ளம் இருக்குது அப்படிங்கிறனால எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஸோ பின்னாடி இருந்து தள்ளுறக்கு நமக்கு வழியெல்லாம் போச்சு. இடத்துலேருந்தே ஓலை இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே போகிறாங்க இந்த இடத்துல ஓலை இங்கே இறக்குறாங்க.